பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வீட்டுக்கு மருமகளா ஈஸ்வரி வந்ததுக்கு அப்புறம் நீங்க நான் கிரிஜா மூணு பேரும் தான் மாத்தி மாத்தி தான் டீ போடுறது காஃபி போடுறது சமைக்கிறதுன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம். ஈஸ்வரிக்கு கல்யாணம் புதுசுல சும்மா ஒரு பேருக்கு ரெண்டு நாளைக்கு டீ காஃபி போட்டு கொடுத்தா அதோட சரி. அதுக்கப்புறம் இந்த கிச்சன் பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. என்ன நீ சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு துர்கா? நீயும் ஈஸ்வரி மாதிரி ஐபிஎஸ்ஓ ஐஏஎஸ்ஓ படி, உன்னை யாரும் வேலை சொல்லவே மாட்டாங்க. உன்னால முடியாதுல்ல, அப்ப ஈஸ்வரி பத்தி குறை சொல்ல கூடாது. அவ கிச்சன் பக்கமே வரலன்னு சொல்றது ரொம்ப தப்பு, அதுவும் இன்னைக்கு அத சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இல்ல நீ என்ன இல்ல நீ நீ வர வர பாதி கிரிஜா மாதிரி ஆயிட்டு வர. இரு, சக்தி கிட்ட சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவ. ஐயோ என்ன நீ, நீங்க எதுக்கு போய் சின்ன விஷயத்த பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க? எது சின்ன விஷயம்? இல்ல நீ, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டு உங்க தம்பி கிட்டயும் ஈஸ்வரி கிட்டயும் எல்லாம் சொல்லிடாதீங்க. நான் சொல்லாம இருக்கணும்னா நீ விளையாட்டுக்கு கூட இனிமே இந்த மாதிரி பேசாத. சரி வாங்க வாங்க, டீ ரெடி ஆயிடுச்சுங்க. அட மங்க, டீ இருக்கட்டுமா? சம்பந்திமா எந்திரிச்சிருப்பாங்க, ஈஸ்வரி இன்னும் காணும், சொல்லிட்டு கிளம்பணும் அவங்களுக்கு. இருங்க வந்துருவாங்க, புடிங்க முதல்ல டீய குடிங்க. துர்கா ஒரு கிளாஸ் எடு. எடுத்துக்கோ. சரி அண்ணி வாங்க. எப்போ வருவாளோ? வாங்க வாங்க. என்ன சம்பந்தியம்மா, டீ குடிச்சிட்டீங்களா? குடிச்சிட்டு சம்பந்தியம்மா, இப்பதான் குடிச்சிட்டு வைக்கிறேன், கரெக்டா நீங்க வரீங்க. அண்ணே இருங்க அண்ணே, உங்களுக்கு அபிக்கும் டீ எடுத்துட்டு வரேன். இல்ல மங்க, எனக்கு வேணாம். அப்ப அபிக்கு மட்டும் கொண்டு வரேன். ஆஹா ஆஹா, அபிக்கு சின்ன வயசுல இருந்தே டீ காபி குடிக்கிற பழக்கம் கிடையாது மங்க. இன்னைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்லடா. சரி சரி, எப்பவும் பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வரணும், சரியா தங்கம்? சரி சம்பந்தியம்மா, அப்போ நானும் உத்தரவு வாங்கிக்கிறேன். ஐயோ சம்பந்தி, எதுக்கு இவ்வளவு அவசரமா கிளம்புறீங்க? இதோ ஈஸ்வரியும் அழகு சுந்தரமும் வந்துருவாங்க, நீங்க பாத்துட்டு போங்க. ஈஸ்வரி கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டாளா? சரி சம்பந்திமா, நான் அங்கே அவளை போய் பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறேன். சரி சம்பந்தி, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சம்பந்திமா. துர்கா மங்க போயிட்டு வட்ட, அபிகண்ணு அந்த போயிட்டு வட்ட, நான் கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கேன், நீ வா. சம்பந்திமா, அழகு தம்பி ஈஸ்வரி வந்துட்டாங்க. இசு என்னது இது, எல்லாரும் நடுக்கூடத்துல மாநாடு போடுற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நேத்து நைட்டு எதுவும் நடக்கலங்கறத கண்டுபிடிச்சிருவாங்களா? சின்னையா, உங்க முகத்துல பயம் தெரியுது, அத விரட்டி அடிச்சுட்டு வெக்கத்தையும் சந்தோஷத்தையும் தூக்கலாம் வச்சுக்கோங்க. அவங்க பாக்காத மாதிரி நாம சிரிச்சு பேசிட்டே போலாம். சரி இசு, வெக்கத்தையும் சந்தோஷத்தையும் தூக்கலாவா? அது எப்படி, என்ன பண்றது? ஐயோ, இந்த சின்னையாவே ஓவர் ஆக்டிங் பண்ணி காட்டி கொடுத்துருவாரு போல இருக்கு. வாங்க தம்பி. என்னாச்சு, எதுக்கு ஈஸ்வரி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? முன்னாடி வாங்க. நான் முன்னாடி இருப்பேன். சின்னையா, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றீங்க, அடக்கி வாசிங்க. அப்படிங்கற எனக்கு அதெல்லாம் தெரியாத, எனக்கு தெரிஞ்சதை தானே நான் பண்ண முடியும். ஈஸி
சரி, நீங்க வெக்கப்பட்டு ஓடுற மாதிரி ஓடிருங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். அப்படிங்கற டே அழகு, முன்னாடி வாடா. நான் வரமாட்டமா. என்னது அழகு இப்படி தலைதறிக்க ஓடுறான்? அதான, இருந்தாலும் மாப்பிள்ளைக்கு இவ்வளவு வெக்க வரக்கூடாது. ஈஸ்வரி, உனக்கு நல்ல புருஷனும் நல்ல மாமியாரும் கிடைச்சிருக்காங்க. அவங்க சந்தோஷப்படுற மாதிரியும் இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் பெருமையையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல மருமகளாகவும் இந்த வம்சத்தோட அடுத்த தலைமுறையை உருவாக்கி தர நல்ல தாயாகவும் ஒரு குடும்ப தலைவியாகவும் இந்த வீட்ல நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நல்ல வாழ்வாங்க வாழணும் ஈஸ்வரி. ஈஸ்வரி, உன் வாழ்க்கையில இன்னைக்கு மாதிரியே சந்தோஷமா இருக்கணும், சரியா? சரி மங்கையம்மா. சரிங்க, அபி காலேஜ்க்கு போனும், நான் அவளை அனுப்பி வச்சுட்டு வரேன். போயிட்டு வா. சரி சம்பந்திமா, நானும் கெஸ்ட் ஹவுஸ் போய் அப்படியே கிளம்புறேன். சரி, போயிட்டு வாங்க. வா. சரி, வரேன். வா. இந்த திவ்யாவும் ரம்யாவும் சேர்ந்து அழகு ஈஸ்வரியோட சாந்தி முகூர்த்தத்தை நடக்க விடாம தடுத்தாங்களா இல்லையான்னு தெரியலையே. வந்ததும் சரியில்லை, வாச்சதுமே சரியில்லை. ராத்திரி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லல. என் புருஷனுக்கும் பொண்ணுக்கும் ஏதாவது தோணுச்சா? ஐயோ, நம்மளே போன் பண்ணாலும் திவ்யாவோட செல் நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க போனானே தெரியலையே. விடிய விடிய தூங்காம இருந்து அப்படியே எனக்குதான் மூளை குழம்பிட போல இருக்கே. யோ, நான் என்ன பண்ணுவேன்? திவ்யா தான் கூப்பிடுறா. திவ்யா, என்னாச்சு திவ்யா? அம்மா, அழகுக்கும் ஈஸ்வரிக்கும் சாந்தி முகூர்த்தம் ஒண்ணு நடக்கல, நிறுத்திட்டீங்கல்ல. என்னடி திவ்யா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தோல. அம்மா, சாரிமா. என்னாச்சு, இப்ப எதுக்கு சாரி சொல்ற? அம்மா, கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? நான் என்ன கேக்கணும்? நான் சொன்ன மாதிரி நீயும் ரம்யாவும் பண்ணீங்களா இல்லையா?